தஞ்சை அருகே கன்றுக்குட்டியை ஆட்டோவில் அடித்து சென்ற உரிமையாளரை தாய்ப்பசு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பின்தொடர்ந்து சென்று வழிமறித்த சம்பவம் கான்பூரை மெய்சிலிருக்க வைத்தது. தஞ்சை செக்கடி பகுதியைச் சேர்ந்தவர் சபரிநாதன். சிவகங்கை பூங்கா அருகே ஆட்டோ டிரைவராக உள்ள இவர் தனது வீட்டில் லக்ஷ்மி என்ற பசுவை வளர்த்து வருகிறார். அந்த பசுவானது நிறைமாத கர்ப்பமாக இருந்தது. நிலையில் மேய்ச்சலுக்காக சென்ற இடத்தில் கன்றுக்குட்டி ஒன்றை ஈன்றது. வெகு நேரமாகியும் வீடு திரும்பாத பசுவை தேடி உரிமையாளர் சபரிநாதன் சென்றுள்ளார். அவரது வீட்டில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் நின்றிருந்த பசுவை சபரிநாதன் கண்டறிந்தார். பின்னர் பசு ஈன்ற குட்டி கன்றுக்குட்டியை தனது ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு வீடு நோக்கி சென்றார். தாய்ப்பசுவானது அவரது ஆட்டோவை பின்தொடர்ந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடி வந்தது. சற்றும் தளராமல் ஆட்டோவை தொடர்ந்து வந்த பசுவை கண்டு சபரிநாதன் ஆட்டோவை நிறுத்தி கன்றுக்குட்டியை தாய்ப்பசுவிடன் இறக்கிவிட்டார். அந்த பசுவானது தனது கன்றுக்குட்டியை அரவணைத்து பாலூட்டியது. இந்த சம்பவம் கான்பூரை நெகிழ வைத்தது.